ஐந்து நுவரெலியா மாவட்ட மக்களுக்கு எதிர்வரும் செப்டம்பர் மாத இறுதிக்குள் மூன்று லட்சம் கோவிட் தடுப்பூசிகளை செலுத்த முடியும் என ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் கோவிட் தடுப்பூசியின் முதலாம் இரண்டாம் டோஸ்களை ஒரு லட்சத்து அறுபத்தி ஆயிரத்து நானூற்று ஆறு பேருக்கு செலுத்தியுள்ளார்கள் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் பெற்றுக்கொண்ட தடுப்பூசி தொன்னூற்றி ஆறு சதவீதமாகும் இதேவேளை நுவரலியா மாவட்டத்தில் ஆசிரியர்கள் பெற்றுக்கொண்ட தடுப்பூசி தொன்னூற்றி ஒன்பது சதவீதமாகும் என ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாண மாவட்டத்தின் புதிய ராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் கொடித்துவக்கு யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் கணபதி பிள்ளை மகேசனை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் மரியாதை நிமித்தமாக யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது இதன்போது மாவட்டத்தின் தற்போதைய நிலவரம் மக்களின் பாதுகாப்பு தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது யாழ்ப்பாணத்திற்கான புதிய இராணுவ கட்டளை தளபதி மாவட்ட செயலாளருக்கு நினைவு பரிசு ஒன்றையும் வழங்கினார் இந்த சந்திப்பில் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தின் உயரதிகாரிகளும் கலந்து கொண்டார்கள் பெருந்தோட்ட கைத்தொழில் மற்றும் ஏற்றுமதி வேளாண்மை அமைச்சுடன் இணைந்து அனுராதபுரத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள மாம்பழ ஏற்றுமதி வளையத்தின் ஊடாக உறவபொத்தான காட்டகஸ்திகிளிய கலென் பிந்து மகா கனந்தராவ உள்ளிட்ட பல பிரதேசங்களை சேர்ந்த பயனாளிகள் நன்மை உள்ளார்கள் இதனூடாக சிறந்த அறுவடை பெற முடியும் என்று ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்று தொடக்கம் முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கோவிட் தடுப்பூசிகள் ஏற்றப்பட உள்ளதாக பிராந்திய சுகாதார பணிப்பாளர் டாக்டர் நாகலிங்கம் மயூரன் தெரிவித்துள்ளார் பதினான்கு சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்கள் ஊடாக இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படும் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு இரண்டு லட்சம் சினோஃபார்ம் தடுப்பூசிகள் கிடைக்கப்பெற்றுள்ளன நேற்றைய தினம் மட்டக்களப்பில் இருபத்தெட்டு கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் இருவர் உயிரிழந்துள்ளனர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இதுவரை ஏழாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி மூன்று கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளார்கள் நூற்று பன்னிரண்டு மரணங்கள் சம்பவித்துள்ளன ஆறாயிரத்து நூறு பேர் குணமடைந்து தமது வீடுகளுக்கு திரும்பியுள்ளார்கள் எழுபத்தி எட்டு ஆயிரம் கோவிட் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களில் தொன்னூறு சதவீதமானவர்கள் கோவிட் தடுப்பூசியை பெற்றிருப்பதாக பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் நாகலிங்கம் மயூரன் மேலும் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்தி அவர் இந்த தகவலை வெளியிட்டார் மட்டக்களப்பு கருவப்பங்கேணி பிரதேசத்தில் கசிப்பு உற்பத்தி நிலையம் ஒன்று முற்றுகையிடப்பட்டுள்ளது இதன்போது கசிப்பு கஞ்சா ஆகியவற்றை விற்பனை செய்து வந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் எழுபது லிட்டர் கோடாவையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் கிளிநொச்சி மாவட்டத்தின் பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவில் கைவிடப்பட்டிருந்த இறால் பண்ணைகளை நவீன முறையில் செயற்படுத்தும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதன் பணிகளை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஆரம்பித்து வைத்தார் பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவில் பரமன்கிராய் உள்ள இந்த இரால் பண்ணைகள் தனியாரின் முதலீட்டு பங்களிப்புடன் மீளவும் இயக்கப்படும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் திருகோணமலை மாவட்ட இணைப்பாளர் ராசிக் ரியாஸ்தீனின் ஏற்பாட்டில் திருகோணமலை மாவட்டத்தில் முன்னூறு இலவச குடிநீர் இணைப்புகள் வழங்கப்படுகின்றன அதன்படி கிண்ணியாவிற்கு நூறு இலவச குடிநீர் இணைப்புகள் வழங்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது பெண்கள் மற்றும் சிறுவர்களிடையே அதிகரித்து வரும் துஷ்பிரயோகங்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் ஒன்று முல்லைத்தீவில் இடம்பெற்றது சூழலியல் மற்றும் சமூக அபிவிருத்திக்கான நிறுவனம் இதனை ஏற்பாடு செய்திருந்தது சிறுவர் மற்றும் பெண்கள் மீது அண்மை காலமாக இடம்பெற்று வரும் துஷ்பிரயோகங்களை கட்டுப்படுத்துமாறு இதன் வலியுறுத்தப்பட்டுள்ளது சிறுவர் உரிமைகளுக்கு மதிப்பளித்து பாதுகாப்பும் உள்ளிட்ட பல வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஆர்ப்பாட்டக்காரர்கள் காட்சிப்படுத்தியிருந்தனர் பெண்கள் அமைப்புகள் சிவில் சமூக பிரதிநிதிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார்கள் தயாரிப்பு பிரியதர்சனி செல்வத்துறை மேற்பார்வை உங்கள் குரலுக்கு வானலையில் களம் வா நிலையில் களம் ஐந்து நிமிடங்களில் நாடலாவிய செய்திகள் செய்திகள் இது செய்தி மற்றும் தமிழ் நடப்பு விவகார பிரிவின் தயாரிப்பு